ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜாதி பூவை ரொம்ப வித்தியாசமாக எப்படி கட்டலான்னு தாங்க பார்க்க போகிறோம். ஒரு 10 பூவை வச்சு நல்லா இந்த மாதிரி கொத்து கொத்தா ரொம்ப வித்தியாசமாக கட்டலாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. பூ கட்டுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்திருக்கேங்க, நீங்கள் சாரி பாக்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் உள்ள நூல் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். ஒரு 2 சுற்றி சுற்றி இருக்கேன், அதாவது மேல் பக்கம் வந்து பூ கட்டுறதுக்கு 2 நூல் வரணும், 2 லைன் வரணும். அந்த மாதிரி 2 சுற்றி சுற்றிட்டு அந்த 2 நூலோட எண்டையும் வந்து முடித்து போட்டுக்கணும். நல்லா டைட்டாக நகராத மாதிரி நல்லா டைட் பண்ணி முடித்து போட்டுக்கணுங்க. ஒரு 3 முடித்து போட்டுக்கிறேன். இந்த 2 நூலையும் சேர்த்து முடித்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த சின்ன நூலை வந்து கட் பண்ணிடலாங்க. இது வந்து நூல் கண்டோடையே இருக்குது, அதை வந்து இந்த மாதிரி ஒரு 1.5 மடங்கு அளந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பூ கட்டுறதுக்கு நம்ம நூல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஜாதி பூ வந்து பார்த்திங்கன்னா இது எங்கள் வீட்டில் பூத்த பூ தாங்க, நல்லா மொக்கை எடுத்திருக்கேன். கட்டுறதுக்கு வந்து எப்பவுமே விரிஞ்ச பூவோட மொக்கில் கட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இது கட்டினதுக்கப்புறம் விரிஞ்சாலும் பார்க்க வந்து ரொம்ப அடர்த்தியாக அழகாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி கட்டும்போது நான் வந்து ஒரு 10 பூ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கரெக்டாக வைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, மேலே வந்து அந்த பூவோட சைஸ் மட்டும் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கணும். எப்படி இருந்தாலும் ஒரே அளவாக வராதுங்க, ஒன்று சின்னது ஒன்று பெருசாக இருக்கும். காம்பை கனெக்ட் பண்ணாமல் பூவோட மேல் போக்கம் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு அந்த முடிச்சோடு நல்லா சேர்த்து வச்சுட்டு இந்த நூல் எடுத்து மேலே அந்த 2 நூல் மேலே போட்டு கீழ் பக்கத்தில் எடுக்கணும். நல்லா இப்படி டைட்டாக இழுத்து முடிச்சு போட்டு விட்டுறணுங்க. முடிச்சு போடும்போது அந்த பூவை ஒட்டி முடிச்சு போடணும். இதில் வந்து அதுதான் கரெக்டாக பண்ணணும். நீங்கள் வந்து அந்த பூவோட கீழே அந்த காம்புக்கு பூவுக்கு நடுவில் முடிச்சு போட்டிங்க அப்படின்னா அந்த பூ வந்து நல்லா கொத்து கொத்தா நல்லா அடர்த்தியாக தெரியாதுங்க, ஒரு மாதிரி தொலதொலன்னு வந்துடும். அந்த பூவை ஒட்டியே வந்து முடிச்சு போட்டுக்கணும். அந்த உள்ளே வைக்கும்போதே பூவை ஒட்டி வைக்கணும். இப்போ அடுத்து ஒரு 10 பூ எடுத்திருக்கேன். அந்த மேலே பூ வந்து கரெக்டாக வந்தால் போதுங்க. அந்த பூ முடிகிற இடத்துலையே வந்து அந்த நூல் கரெக்டாக வச்சுட்டு முடிச்சு போட்டுடணும். நம்ம 2 பூவுக்கும் காம்புக்கும் சென்டரில் முடிச்சு போடுறது அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. அந்த பூவை ஒட்டியே, அந்த மேலுக்கு அந்த பூவை ஒட்டியே முடிச்சு வரணும். இதே மாதிரி கட்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம அந்த 1 சைடாக ஊசியில் கோர்த்த மாதிரி அப்படியே ஒரு சைடு ஃபுல்லாக அப்படியே கொத்தா ரொம்ப அழகாக இருக்குங்க. ஜாதி பூவில் பார்த்திங்கன்னா எப்பவுமே கோர்க்கறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒவ்வொரு பூவை வச்சு கோர்க்கறதுக்கு. இந்த மாதிரி வந்து கட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. நிறைய பேர் வந்து கோர்க்கறதுக்கு வந்து ரொம்ப வந்து டைம் ஆகுதுன்னு நினைப்பீங்க. உங்களுக்கு கோர்த்த டிசைன்லேயே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கட்டி வச்சுக்கலாங்க. இப்போ நான் 10 பூவாக வச்சு கட்டிகிட்டே வரேன். அப்படியே ஒரு சைடு ஃபுல்லாக கோர்த்த மாதிரியே வரும். இப்போ நான் பாதி அளவு கட்டியிருக்கேங்க, வெறும் கால் கட்டு மெத்தடு தான். அப்படியே கொத்து கொத்தா அவ்வளோ அழகாக தெரியுங்க, இது ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு கட்டிக்கலாம். இதில் வந்து பார்க்குறதுக்கு வந்து நீளம் கம்மியாக இருக்குங்க, நம்ம நூலை கட் பண்ணி விட்டு வளைச்சி விடும்போது சைஸ் வந்து கரெக்டாக வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கிங்க. நீங்கள் கட்டும்போது நீளம் பார்க்க வேணாம், நம்ம எப்பவுமே வந்து அதை கட் பண்ணும்போது அதோட சைஸ் வந்து கரெக்டாக தெரியும். இப்போ நான் லாஸ்ட்டு பூ வைக்கிறேங்க. அதே மாதிரி 10 பூ தான் வைக்கணும்னு கிடையாதுங்க, நீங்கள் 7 பூ வைக்கலாம், இல்லை 15 பூ, எவ்வளோ நாள் வச்சுக்கலாங்க, அது உங்களோட இஷ்டம்தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு அடர்த்தியாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ நான் லாஸ்ட்டு பூவுக்கு ஒரு 3 முடிச்சு போட்டிருக்கேங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டிசைனு, அப்படியே மேல் பக்கம் ஃபுல்லாக கொத்து கொத்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு 3 வரி 4 வரி வச்ச மாதிரி இருக்குது. இப்போ 2 சைடும் வந்து கட்டுறதுக்களவாக நூல் விட்டுட்டு கட் பண்ணிடுறேன். இதை நான் பக்கத்தில் இப்போ காமிக்கிற பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க. வெறும் கால் கட்டு கட்டுற மெத்தடு தாங்க, ஆனால் அதுலேயே வந்து ஒரு பிரைடல் ஃப்ளவர் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க, ஒரு கோர்த்து வச்ச மாதிரி இருக்கும். இதை வந்து நார்மலாக இப்படி வைக்கிறத விட அந்த ஜடையை சுற்றி அந்த கொண்டையை சுற்றி வைக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க, ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.